இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்கு ஆசை சீரியலில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டோட தான் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆடரா அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ வார எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மசாஜ் பண்ண போன இடத்துல இருக்க ஒரு பிஏ ஒருத்தர் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பார் ரோஹினிட்டு. அவர் வேற கிளம்பி வந்துட்டு எனக்கு உன்னை பற்றி உண்மையெல்லாம் தெரியும், நீ எவ்வளோ பெரிய நடிப்பு நடிச்சுட்டு இருக்க, நீ நினச்சிட்டு இருக்க ஃபேக்கான வாழ்க்கையை நான் என்ன பண்ணுறேன் பாரு, அவ்வளோதான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. சாரி சாரி சார், நான் சொல்கிறேன் இப்போ பேச விடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது எல்லா உண்மையும் இப்போ நான் சொல்ல வேண்டிய ஆளுன்ற சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அவர் பேச டக்குன்னு அந்த சமயத்தில் இவர் உள்ளர வந்துடுறாரு. மனோஜ் என்னடா விஷயம் என்ன அப்படின்னா வந்து என்ன மிரட்டுறீங்க, நான் உண்மை தானே சொல்ல வரேன், நீங்கள் ரெண்டு பேர் வந்து கல்யாணமே முடியாமல் காம்படிஷனில் கலந்துட்டு பெஸ்ட் கப்பல் அவார்டு வேற வாங்கினீங்களா, இதை எங்கள் எம்டி கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்க. சரி இதான் ஒரு விஷயமா, இதுக்கு போய் தான் அவ்வளோ பயம் காட்டினியா அப்படின்னு எல்லாரும் பேச, செத்து போகிற விஷயத்தை போய் திருப்பி தோட்டிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இவர் உங்களுக்கு நல்ல பொண்ணா சார் இவ்வளோ போய் என் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, வீடு வீடாக போய் மசாஜ் பண்ணுறாலாம் என்ன பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பலாம் நனஞ்சிடறாரு மனோஜ். அரைஞ்சு வந்து அவ ஏன் பொண்டாட்டிடா என் பொண்டாட்டியை பற்றி எப்படி நீ பேசலாம் அப்படின்னு பேசினார். பயோ அப்படியே ஆண் கண்ணத்தில் அரைஞ்ச அடி அரியோட அதிர்ச்சியோட கிளம்பி எல்லாம் பேர் நம்ம அவருக்கு ஏதாவது உண்மைகள் பெரிய ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா மொக்க விஷயத்தை கொண்டு வந்து நிற்கிறார் அவர். ஸோ இதை பார்த்து கேட்டு வந்து எனக்காக ஒருத்தங்கிறக்காக நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும்னு குடு குடு அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரோஹினி மனோஜை. ஸோ மனோஜ் அப்படியே கொஞ்சம் லைட்டாக உருகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோஹினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இல்லை மனோஜ் என்ன சொல்கிறாங்க, அவர் கையெல்லாம் வீங்கிடுச்சு அவர் அடித்ததுக்கு அப்படின்ன உடனே சரி ஐஸ் எல்லாம் கொண்டு வச்சு இவரை சரி பண்ணுறாங்க. ஆனால் எப்படியோ அப்படியே மனோஜை முழுக்க முழுக்க கைக்குள்ளே போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹினி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குழந்தை இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல இடத்துக்கு அவர் வரப்போறாரு. இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது அடுத்தடுத்து கதையில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தான் இடம்பொருள்